ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். எல்லாருக்குமே வந்து பூ வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னா பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. நம்மளால டெய்லி டெய்லியும் போய் மார்க்கெட்ல பூ வாங்க முடியாது. ஸோ நம்ம ஒரு தடவை பூ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 10 நாள் ஆகுது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு, எப்படி ஸ்டோர் பண்ணணும், அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூ வாங்குறப்ப வந்து கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பூ வந்து லைட்டாக கூட ஓப்பன் ஆகிருக்கக்கூடாது, நல்ல மொக்காக இருக்கணும். அந்த மாதிரி பூவாக வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் 2 வாரம் அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பூ வாங்குறப்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூ வந்து ஒரு மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா சத சதன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற பூவாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்ல பூவாக வாங்கி கட்டிட்டோம். கட்டுறப்போ வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்காக 2-3 அந்த மாதிரிலாம் வச்சு கட்டக்கூடாது, ஒன்று ஒன்றா வச்சு கட்டணும். அப்போ தான் வந்து ஏர் ஃப்ளோக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பூ வந்து ஒரு அந்த 15 நாளுங்கிற லைஃப் வந்து கொடுக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. ஏர் டைட் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து வேண்டாம், அது அந்தளவுக்கு கூலிங்காக இருக்காது. இதுதான் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப நல்லா கூலிங்காக இருக்கும், ஹெவியான ஒரு கூல் வந்து இது அப்சர்வ் பண்ணும். கீழே வந்து ஒரு பேஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன், போட்டுட்டு அது மேலே வந்து பூவை ஒவ்வொரு சுத்தாக வந்து சுற்றி சுற்றி வைக்கிறேன். அது மேலே ஒவ்வொரு சுத்துக்கும் எடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுருக்கேன்ல பேப்பர், அதை வந்து போட்டுடுறேன். அந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு வந்து அது லைட்டாக வந்து நீராவி எல்லாம் வரும், அந்த வேர்வை அது எதுவுமே வந்து பூவில் படாது. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அந்த 2 வாரங்கிற லைஃப். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறமா எடுத்து இதை காமிக்கிறேன், எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறமும் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ரீசன் நம்ம ரொம்ப நெருக்கி கட்டாதது, அடைச்சி வைக்காதது, நிறைய பேப்பர்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணதுனால தான் 10 டேஸ்க்கு அப்புறமே வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டயத்தில் இந்த சீசனில் நிறைய பூ கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்ப வாங்கி இந்த மாதிரி கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியுமே நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.